வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணாந்தம் முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே வாரந்தோறும் ஒரு வாழ்வியல் ரகசியத்தை பொள்ளாச்சி ஆனைமலை பொள்ளாச்சியிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆனைமலை அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருமாள் சுவாமி மலையடி வாரத்தில் ஸ்ரீலஸ்ரீ சத்யேந்திர சித்தர் ஞானபீடத்தை நிறுவி பதினெண் சித்தர்களுக்கு சிலை அமைத்து சந்நிதி உருவாக்கி அதை முறையாக பூஜை செய்து ரெண்டி சுவாமிகள் என்பவர் சமாதியான அந்த சமாதி இடத்தை கோயிலாக மாற்றி பூஜை செய்து வரும் மகா சேவகர் கிரி மாஸ்டர் ஸ்ரீ நாராயண சுவாமிகள் அவருடைய யோக ரகசியத்தை நாம் வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் அவருடைய ஆறாவது ரகசியத்தை இன்று வழங்க இருக்கிறார் இது மிக அற்புதமான ஒரு ரகசியம் அதாவது உங்கள் உடம்புல இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்துருச்சின்னு சொன்னால் எந்த நோயும் கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்போ உண்மையான மருத்துவம் என்பது இம்யூனிட்டியை ஊக்கப்படுத்துகிறதா இருக்கணுமே தவிர நோயோடு போராடுறதா இருக்கக்கூடாது அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஹோமியோபதி அப்படித்தான் செய்யும் உங்கள் இம்யூனல் பவரை பூஸ்ட் அப் பண்ணும் இந்த மூலிகை வைத்தியம் அதே தான் செய்யும் இந்த மூலிகைகள் போய் என்ன செய்யும் என்ன சத்து குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு இம்யூனிட்டி கெட்டுப்போச்சோ அந்த சத்தை கொடுத்துரும் அப்போ உங்களுக்கு இம்யூனிட்டி வந்துடும் மூலிகை சித்தரை பொறுத்தவரை பல அதிசயங்களை நிகழ்த்துபவர்கள் இப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய் என்பது உங்கள் மண்டையில் இந்த எலுமிநாட்டில் என்று சொல்லக்கூடிய உலக ஆதிக்க சக்திகள் ஆங்கில வைத்தியத்தின் மூலமாக உங்கள் மண்டையில் விதச்ச ஒரு மோசமான பதிவு தான் சர்க்கரை நோய் என்பது அப்படி ஒரு நோயே கிடையாது இந்த நான் கூட எழுவத்தொரு வயசு தாண்டி எழுபத்தி ரெண்டில் இருக்கேன் ஏன் சக்கர ஒன்று எனக்கே வரல நான் என்ன உணவு முறையில் பெரிய மாற்றங்களாக பண்ணிகிட்டு உங்களோட தான் ஜாப்பிட்றேன் உங்களோட தான் இருக்கே அப்படி ஒரு நோயே கிடையாது அது ஒரு மனநோய் மனதில் விதைச்சாச்சுன்னா அது உடம்புல இறங்கிடும் இதுதான் இந்த நோய் வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க தினமும் பார்க்குறாங்க ஜோ முந்நூறு ஆயிடுச்சி முந்நூற்றி ஐம்பது ஆயிடுச்சி நானூற்றி இருபது சர்க்கரை அட கோமாளிகளாக அப்படிலாம் கிடையாது முதல்ல மனதிலிருந்து அந்த நோயை எடுக்கணும் ரெண்டாவது எந்நேரம் இந்த சர்க்கரையை டெஸ்ட் பண்ணுற முட்டாள்தனத்தை நிறுத்தணும் முட்டாள்தனத்தை நல்லா அழுத்தமாக சொல்கிறேன் ஏன்னா பல ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இன்னும் பல பல டிகிரி வாங்கின ஆட்கள்லாம் கூட இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதனால தான் உங்கள் டிகிரினால் உங்களுக்கு ஞானம் வந்துருச்சு அறிவு வந்துருச்சுன்னு நினச்சிடாதீங்க டிகிரிக்கும் ஞானத்துக்கு சம்மந்தமே கிடையாது நாங்கள்லாம் டிகிரியை போட்டதே கிடையாது வாழ்க்கையில் வேலைக்கு போகிறனைக்கு சர்டிவிகேட்டை காமித்தோம் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் டிகிரி வாங்கியிருந்தால் அவங்களுக்கு இம்மிக்ரேஷன் கிளியரன்ஸ் வேண்டியதில்லைன்னு சொன்னாங்கன்றதுக்காக அங்கே எங்கள் டிகிரி சர்டிவிகேட்டை காப்பி எடுத்து கொடுத்தோம் மற்றபடி அந்த டிகிரியை நாங்கள் மதிக்கிறதே கிடையாது ஐயாவை பற்றியோ எம்ஃபில் பண்ணவங்க இருக்காங்க எம்ஃபில் பண்ணி அவங்க டாக்டரேட் பண்ணியிருக்காங்க நாங்கள் எந்த டாக்டரேட்டும் பண்ணதில்லை ஆனால் அதுக்கு மேலான விஷயங்களை எங்களால் சொல்ல முடியும் அதுதான் எங்களுடைய சிறப்பு புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த ஐயாவை பொறுத்தளவில் சர்க்கரை நோய் எந்த நிலையில் இருந்தாலும் உடனே நினைக்கிறவார் சர்க்கரை நோய் வந்தவொடனே என்ன செய்வாங்க புண்ணு ஆறாது ஆறலேன்னு ஒன்று என்ன செய்வாங்க பெருவரில் ஆறுலையா பெருவரில் கட் பண்ணு முட்டியில் ஆறலையா முட்டி வரைக்கும் கட் பண்ணு முழங்கால் வரைக்கும் ஆறலையா முழங்காலில் கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு நீட்னால் எதாவது நீட்டினாலும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க இதை மருத்துவம்னு உலகம் நம்பிக்கிட்டுருக்கு அந்த நிலையில் புதையுண்ட புண்ணை கூட மிக எளிமையாக தைலத்தின் மூலம் அப்புறம் பச்சிலை சாறுகளை சாப்பிடுவதன் மூலம் நீக்கி மறுபடியும் அந்த சர்க்கரை நோயாளிகள் முற்றிய நிலையில் இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மறுவாழ்வு தரும் அற்புதத்தை அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டு இருப்பவர் நம்முடைய பெருமைக்குரிய மூலிகை சித்தர் மாஸ்டர் நாராயண சுவாமிகள் இன்றைக்கி ரெண்டு வாழ்வியல் ரகசியங்களை சொல்ல இருக்கிறார் அதில் ஒன்று நாக்கு எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு மிக அற்புதமான விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு தொலைபேசி பண்ணும்போது இந்த வயசில் எப்படி எவ்வளோ கம்பீரமாக பேசுகிறீங்க குரலில் ஒரு தொய்வே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் அஞ்சரை மணிக்கு நான் வகுப்பை தொடங்கினா ராத்திரி பத்தரை மணிக்கு முடிப்பேன் பதினேழு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசுவேன் நடந்துக்கிட்டே பேசுவேன் காலும் வலித்ததில்லை தொண்டையும் ஒரு நாளும் களைத்ததில்லை புரிஞ்சுக்கணும் அதுக்கு காரணம் உள்ள சளி இல்லாமல் பார்த்துக்கிட்டேன் அதைத்தான் முதல் ரகசியமாக நம்முடைய பெருமைக்குரிய மூலிகை சித்தர் என்று சொல்ல இருக்கிறார் நாக்கு சுற்றி நாங்கள் தொண்டைக்குள்ளேருந்து நாக்கு நுனி வரைக்கும் உள்ள சளியை வலிச்சு எடுத்துருவோம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் பல்பொடி பயன்படுத்திட்டு அந்த ப்ரஷ்ஷை வச்சு பல்பொடியை தொட்டு உள்நாக்கு வரைக்கும் தேய்ச்சி விடுங்க உமட்டிக்கிட்டு வரும் அந்த உமட்டுறதெல்லாம் துப்புங்க துப்பி நாக்க வலுவலுன்னு ரோஜாப்பு மாதிரி வச்சுக்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் நாக்கு இருபத்தஞ்சி வருஷமாக ரோஜாப்பு தான் இருக்கும் அதில் ஒயிட் லேயரு பிளாக் லேயர்னு கரு நாக்கு அதெல்லாம் இருக்காது அப்புறம் கருணாவுக்கு சொன்னதெல்லாம் பழிக்கும் இந்த ஊத்தனாவுக்கு சொன்னது வேலை பளிக்குமா இந்த டக்கால்ட்டிலாம் எங்கேட்ட முடியாது நாக்கு சுத்தம் வேணும் வீடியோ பதிவு எடுக்க வரேன்னா முதல்ல பல் தேய்ச்சிட்டு நான் காலையில் பல் தேய்ச்சிருந்தாலும் எப்போ பதிவு எடுக்க போகிறேனோ அப்போ ஒரு பல் தேய்ச்சிட்டு தான் வருவேன் ஏன் நாக்கு சுத்தம் இல்லாமல் நான் பேசக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனுக்காக அப்படி வருவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேச வரேன்னா நாக்கு சுத்தம் பண்ணிவிட்டு வருவேன் நாக்கு சுத்தம் என்பது மனோ சுத்தத்துக்கு ஒரு அடிப்படை நாக்கு சுத்தம் பண்ணால் எப்படி கம்பீரமான குரல் வாய்க்கும் இந்த தொண்டை வரைக்கும் இருக்க சளி எடுத்தாச்சுன்னா எவ்வாறு நுரையீரலும் அந்த இதயமும் படு சுத்தமாக இருந்து செயல்படும் இதய கோளாறுகளோ நுரையீரல் கோளாறுகளோ வராமல் எப்படி தவிர்க்கப்படும் அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே அசிட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த அமில பிரச்சனை வயிற்றில் வலிக்குது அசிட்டிக் ப்ராப்ளம் வயிற்று புண்ணு இருக்குது என்னால் காரம் சாப்பிட முடியல படுத்தா எரியுது இப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் எப்படி நீங்கும் என்பதை மிக அருமையாக நம்முடைய மூலிகை சித்திரவர்கள் விளக்குகிறார்கள் கேட்ட மகிழுங்கள் அன்பானவர்களுக்கு கனிவான வணக்கங்கள் கவனகர் கர்ஜனையிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமை அடைகின்றேன் நித்ய விகாஸ் என்கின்ற இந்த பயிற்சியின் ஆறாவது பகுதியாக இன்று நாம் பார்க்க இருப்பது நாக்கு சுத்தி வாயு சுத்தி என்னதான் முகத்தை அலம்பினாலும் குடலுக்குள் சென்ற அந்த உணவுப் பொருள்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தாண்டியவுடன் நாற்றத்தை தரும் பொருள்களாக மாறிவிடுகிறது அந்த குடல்ல போய் பாதி அரைத்த நிலையிலே சில நேரத்தில் ஜீரணமாக சில நேரத்துல அதிகமாக சாப்பிட்டு உள்ள இருக்கும் அப்போ இதனுடைய வெளிப்பாடு காற்றின் மூலமாக தான் வெளியே வரும் அப்போ இது நாக்கின் வழியாக தொண்டையை வருடி இப்படி வரும் மூச்சு விடுற போது அந்த சுவாசிக்கிற போது பரிசுத்தமான ஆக்சிஜனையும் வெளியில விடுற போது கார்பன் டை ஆக்சைடையும் வெளியே விடுற போது இந்த நாக்குல சுவை தரும் அரும்புகள் இருக்கக்கூடிய அந்த நாக்குல ஒரு படிமங்கள் வந்துடும் இங்கிருந்து தொண்டையிலிருந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த வளவளப்பான திரவங்கள் நிறைய இருக்கும் நம்ம இங்கிருந்து இதுவரைக்கும் நாம என்னைக்காவது சுத்தம் பண்ணியிருக்கோமா இந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய இந்த அழகான இந்த பயிற்சியில வாயிலிருந்து நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் உணவு குழாயில வளவளப்பான திரவங்கள் ஒட்டிட்டு இருக்கும் அதை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு சொன்னா பாருங்க ஆள் காட்டி விரல் நடுவிரல் நடுவிரல் ஆதாயத்தின் தன்மை ஆள் விரல் காற்றின் தன்மை பிராணனையும் ஓங்க வைக்கும் நம்ம உடம்புல இந்த ஆகாய சக்தி அதையும் அதிகம் எப்படி வைக்கும்னா பாருங்க இந்த இரண்டு விரலையும் தள்ளிட்டு உள்புறமாக அப்படி வைக்கின்ற போது குமட்டி கொண்டு உள்ளிருக்கக்கூடிய அத்துணை வளவளப்பான திரவங்களும் வெளியே வந்து அந்த நேரத்துல ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கண்கள் அப்படியே திக்கு முக்காடி செய்வதறியாமல் ஒரு நொடி பொழுது அன்கான்சியஸ் நிலைக்கே நம்ம போயிடும் கான்சியஸ் இல்லாத ஒரு நிலைக்கு ஒரு நொடி பொழுது போயிடும் இந்த தொண்டை குழிய போய் இந்த இரண்டு விரல்களும் தொடுகிற போது உள்ளிருந்து அத்துணை ஜலமும் வெளியே வந்துடும் கண்கள் அப்படி பொல தண்ணி வந்துடும் ஒரு நிமிடம் மூச்சு திணறல் ஏற்பட்டு நம்ம மாற்றிடும் தினந்தோறும் இந்த இரண்டு விரல்களையும் உள்ள வச்சுட்டு அந்த கெட்ட கழிவுகள் வளவளப்பான திரவத்தை பூரா தினந்தோறும் வெளியே எடுத்து பழகும் அப்படி செய்கிற போது இனிய குரல் வந்துடும் கபம் கட்டாது சளி பிடிக்காது உள்ள எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் நேரடியாக உள்ள போயிடும் ஜீரண மண்டலம் வேலை செய்யும் இதை செய்யற போது கண் பார்வை அதான் ஏற்கனவே சொன்னதை போல கண்ணின் நுண் நிலை நார்களில் இருந்து தண்ணி வந்துடும் இதற்கு பெயர் நாக்கு சுத்தி அப்ப இந்த நாக்கு சுத்திய ஒரு இரண்டு நிமிடம் செய்து கொண்டால் உள்ளே இருக்கக்கூடிய நீண்ட நாள் தேங்கிய அந்த கழிவுகள் வளவளப்பான அந்த திரவங்கள் டாக்ஸின்ஸ் கெட்டதெல்லாம் வெளியே வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாயு சுத்தி எப்படி அதை சுத்தம் செய்யறது அப்படின்னா நாக்க வெளியில தள்ளிக்கிட்டு உள்ள இருக்கிற காற்றை வெளியே விடுறது மூச்சு எடுக்கிற போது இரண்டு நாசிகளின் வழியே காற்றை எடுத்துக்கிறோம் பாருங்க எடுத்துக்கிட்டு நாக்க வெளியே நீட்டிக்கணும் தொண்டையை வருடினாற் போல காற்றை வெளியிடணும் இப்படி ஒரு இருபது முறை செய்யணும் என்ன செய்ய வேண்டும் ஆழ்ந்த சுவாசத்தை இரு நாசிகளின் வழியே எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்க எடுத்துட்டு அடுத்த செகண்ட் விடாம நாக்க பாருங்க வெளியே தள்ளணும் வெளிய தள்ளிட்டு தொண்டையை வருடினாற் போல காற்று வெளியிடும் சுவாசிக்கிற போது நாசியின் வழி, கரியமில்ல வாயுவை வெளி தள்ளுகிற போது வாயின் வலி பாருங்க இப்படி செய்கிற போது இதயம் வலுப்பெறும் நுரையீரல் அதன் தன்மையை மேம்படுத்தும் நல்ல சுருங்கி விரியும் தன்மை அதிகமாகும் உள்ளிருக்கும் அவயங்களுக்கு பரிசுத்தமான காற்று ஆக்சிஜன் உள்ள போகும் இதய அறை கோளாறுகள் போயிடும் தொடர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொண்டோமேயானால் நீண்ட நாளைய காற்றுக்குமிழிகள் உள்ள இருந்து வெளியே வந்துடும் அசிடிட்டி கோளாறு வராது வாய்வு தொல்லை நம்மை விட்டு நீங்கும் கெட்ட காற்றுகள் எல்லாம் காற்று குமிழிகளாக உணவு உண்பதினூடே ஆங்காங்கே தள்ளிரும் வெளியில வர முடியாம இருக்கும் இது காலையில எந்திரிச்சு உடனே இத்தனை பயிற்சிகளையும் செய்து இதையும் முறையாக செய்து வர நித்திய விகாசுங்கிற இந்த பயிற்சியில ஆரோக்கியமாக வாழக்கூடிய குறிப்புகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக தெரிந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை தவறாமல் இந்த பயிற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளுகிற போது எந்த நோயும் எந்த காலத்திலும் எப்பொழுதும் நம்மை வந்து சேரவே சேர ஆகவே தினந்தோறும் நாக்கினை சுத்தம் செய்து உள்ளே இருக்கக்கூடிய கரியமில வாயுக்களையும் விழித்தள்ளி பழகிக்கொள்ள வேண்டும் இப்படி நாக்கு சுத்தி வாயு சுத்தி என்கின்ற இந்த பயிற்சியினை தினந்தோறும் செய்து வர சுவாச கோளாறுகள் கண்ணிலே உள்ள கோளாறுகள் இதை அறையிலே உள்ள கோளாறுகள் நீங்கி ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி வணக்கம் அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே பெருமைக்குரிய நம்முடைய மாஸ்டர் ஸ்ரீ நாராயண சுவாமிகள் மூலிகை சித்தர் அவர்களின் அற்புதமான நாக்கு சுத்தி வாயு சுத்தி என்ற இரண்டு ரகசியங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் வள்ளல் பெருமான் சொல்லுவார் மலக்குற்றம் சளி குற்றம் இரண்டு குற்றங்கள் இல்லாத தேகமே சுத்த தேகம் என்று சொல்லுவார் இப்போ நாங்கள் இந்த ரெண்டு குற்றங்கள் இல்லாத தேகத்தை இருபத்தைந்து ஆண்டுகளாக பெற்றிருக்கிறோம் எனவே எங்களுக்கு எந்த வைரஸும் கிடையாது எந்த டெங்கு வந்ததில்லை எந்த சார்ஸும் வந்ததில்லை எந்த மெட்ராஸையும் வந்ததில்லை மெட்ராஸிலே தான் கிடந்தோம் காரணம் இந்த ரெண்டு குற்றத்தை நீக்கிவிட்டோம் அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ ஆஸ்பத்திரியில் போய் சாகிற எம்எல்ஏவாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் கோடீஸ்வர பிரபுக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சளி அடைத்துத்தான் நீங்கள் சாகிறீர்கள் சளி அடைச்சவொடனே மூச்சு முட்டும் ஓடாது உடனே உங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க்கை மாட்டிடுவாங்க புசு புசுன்னு எல்லாம் இருக்கீங்க அப்போ கவலைக்கிடம்னு போட்டுருவாங்க கவலைக்கிடம்னு போட்டவொடனே புரிஞ்சுக்குவோம் சரி அடுத்து டேக் ஆஃப் நடக்கப்போகுது அப்படின்னு ஏன் உங்களுக்கு அரசியல் இருக்கவங்க பெரிய அதிகாரிகள் இருக்கவங்க பெரிய பெரிய துறைகளில் இருக்கீங்க கோடீஸ்வரங்களாக இருக்கீங்க ஏன் உங்களுக்கு அது தெரியல நாங்கள் தானே விடிய விடிய சொல்கிறோம் இதை இருபத்தஞ்சி வருஷமாக சொல்கிறோம் நீங்கள் கஞ்சப்பிரபுன்றதுக்காக இரநூறுவா புதுசத்து ஐம்பது ரூபா கெழு தெருத்தருவா கொடுக்குறோம் வாங்கி படித்து பின்பற்றி நல்லா இருக்க வேண்டியதானே நான் எனக்கு வேண்டியவங்களுக்கு மட்டுமா பேசிகிட்ருக்கேன் என்னை வேண்டாதவன் நினைக்கிறவனுக்கும் சொல்கிறேன் என்னை எதிரின்னு நினைக்கிறவனுக்கும் சொல்கிறேன் எல்லோருக்கும் சேர்த்தான் சொல்லிகிட்ருக்கோம் ஏன்னா ஞானம் என்பது பொது சொத்து என் அப்பன் ஆதிசிவன் அருளியது அந்த ஞானத்தை ஆண்டாண்டு காலமாக நாம் பாதுகாத்து வருவதால் தான் எண்ணூறு ஆண்டுகளாக முகலாயர்கள் நம்மீது இஸ்லாமியர்கள் போர் தொடுத்து வாழையும் கத்தியையும் வச்சு மிரட்டியும் கூட நம்மில் எல்லோரும் அந்த இஸ்லாமியர்களாக மதம் மாறவில்லை இரநூறு ஆண்டுகளாக ரொட்டியும் பண்ணையும் பாலையும் கொடுத்து கிறிஸ்தவர்கள் எவ்வளவு ஏமாற்றினாலும் அந்த பதினஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே மாறலேன்னு சொன்னால் காரணம் பாரம்பரிய ஞானம் அங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு சேரியில் இருக்கவங்க கூட யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க இவங்கிட்ட என்ன இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்க மகான்களை பார்க்குறாங்க பெரிய அதிசயங்களை நிகழ்த்துறாங்க திருநீரை கொடுத்து சரி பண்ணுறாங்க மந்திரிச்சு சரி பண்ணுறாங்க இவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு சமய நெறியில் நம்ம இருக்கும்போது இதை விட இவங்க என்ன பெருசாக வச்சுருக்காங்கன்னு திரும்பி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லைன்னு விட்டுறாங்க ஏதோ அந்த துப்பெல்லாம் இல்லாத ஒரு அப்ராணி பாமரனுக்கு தான் எல்கேஜி யூகேஜிக்கு தான் போய் அதில் மாறி சேரும் இதுதான் அந்த நாட்டோட மண்ணின் தமிழ் மண்ணின் இந்திய மண்ணின் சிறப்பு ஞானம் பாரம்பரிய ஞானம் அதை விடாமல் வைத்திருக்கிறோம் அந்த ஞானத்தை சொல்வதற்காகத்தான் இந்த முயற்சி கவனகர் கர்ஜனை என்பதும் இதுபோன்ற அற்புதமான ஆற்றல் மிக்க இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய சித்தர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாரம்பரிய ஞானத்தை விதைத்தல் அவ்வளோதான் அப்போ இவர் சொல்கிற மாதிரி நீங்கள் இது காற்று இது ஆகாயம் இந்த காற்றின் அம்சத்தையும் இந்த ஆகாயத்தின் அம்சத்தையும் உள்ளே விட்டு தொண்டகுழி வரைக்கும் இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா உமட்டிக்கிட்டு அந்த சளி நார்நாராக வரும் நீங்கள் என்ன குப்பிளிச்சா கொஞ்சம் சளி வரும் பல்படி கொண்டு உள்ள வரைக்கும் தேய்ச்சி விட்டீங்கன்னா சளி வரும் அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ எட்டுதோ அவ்வளோ வரைக்கும் இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா மிச்சம் இருக்க சளியெல்லாம் கொமட்டிக்கிட்டு வெளியே வரும் கண்ணில் இருக்க அழுக்கெல்லாம் கண்ணீர் வெளியாக வெளியே வரும் கண்ணீர் கண்ணில் வரும் தலையே சுத்தம் எல்லாம் நல்லது தான் அது வர்மந்தான் வேற ஒன்று கிடையாது அது ஒரு வர்மக்கலை அந்த சளி நீங்கிருச்சுன்னா உங்கள் குரலில் ஒரு கம்பீரம் உங்கள் வயிறு சுத்தமாக இருக்கும் எந்த அசட்டிக் ப்ராப்ளமும் வராது உங்கள் இதயத்தில் எந்த பிளாக்கும் உண்டாகாது கண்ணில் பொற உண்டாகாது இவ்வளவு ரகசியத்தை மிக அற்புதமாக உங்களுக்கு நம்முடைய பெருமைக்குரிய கிரி மாஸ்டர் நாராயணசுவாமிகள் மூலிகை சித்தர் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள் நல்லா பின்பற்றி வெற்றிகரமாக நோயின்றி நீண்ட நெடுங்காலம் நூறாண்டு காலம் இன்பமாக வாழுங்கள் அதன் பிறகும் மரணம் என்ற சொல்லை தீண்டாதீர்கள் அப்பன் நாதி சிவனிடம் சரணடையுங்கள் ஆலயங்களை புதுப்பியுங்கள் ஆலய நிர்வாகத்தை சீர் செய்யுங்கள் ஒவ்வொரு ஆலயமும் நம் மண்ணின் மிகப்பெரிய சொத்து என்று கருதுங்கள் அந்த பாரம்பரிய சொத்தை பாதுகாத்திட்டீங்களாலே உங்களுக்கு சகல ஞானம் வரும் சகல வெற்றியும் வரும் மரணத்தை வெல்லும் அந்த மகா சமாதி என்ற வெற்றியும் வரும் வெற்றி நிச்சயம் என்றும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்